மருத்துவமனையில் பெரும் விபத்து, மரணம், அதிர்ச்சி வீடியோ. மகாராஷ்டிரா நாசிக்கில் மருத்துவமனை ஒன்றில் ஆக்சிஜன் கசிவு ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். ஆக்சிஜன் கொண்டு வரப்பட்ட டேங்கர் லாரியில் இருந்து வாயு கசிந்து மருத்துவமனை வெளிப்புறம் முழுவதும் பரவி பலர் உயிருக்கு போராடி வருகின்றனர். மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் காலை நடைபெற்றுள்ளது. அந்த நேரத்தில் மக்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பெருமளவில் குவிந்துள்ளனர். இது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றப் போகிறார் இந்த மோடி? பிரதமர் மோடி தனது நகைச்சுவையான சிரிக்கும்படியான பேச்சை எடுத்து கீழே இறங்கி வந்து மக்களோடு பேச வேண்டும், மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும், அவர் மக்கள் உயிரை எவ்வாறு காப்பாற்றப் போகிறார் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து விமானங்களும் ரத்து. April 24 முதல் 30 வரை இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு செல்லவிருந்த அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா அதிகரித்து வருவதால் ரெட் லிஸ்ட் பட்டியலில் இந்தியாவை பிரிட்டன் சேர்த்துள்ள நிலையில் பிரிட்டனில் இருந்து இந்தியா வரவும் இந்தியாவில் இருந்து பிரிட்டன் செல்லவும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திரையரங்குகளில் காட்சிகளின் நேரம் மாற்றம். தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திரையரங்குகளில் திரையிடப்படும் காட்சிகள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி தனி திரையரங்குகளில் காலை காட்சி 9:45 மணிக்கும் மால்களில் உள்ள திரையரங்குகளில் காலை 9 மணிக்கும் திரையிட முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தினசரி 4 காட்சிகள் என இரவு 10 மணிக்குள் அனைத்து காட்சிகளையும் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். தோனியின் பெற்றோருக்கு கொரோனா. சிஎஸ்கே கேப்டன் தோனியின் தாய் தந்தைக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா உறுதியான தோனியின் பெற்றோர் ராஞ்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். IPL போட்டியில் பங்கேற்றுள்ள தோனி தொலைபேசி மூலம் பெற்றோரிடம் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் 45 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தமிழக அரசை கேட்காமலே தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அடுத்தடுத்து உயிரிழப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் கொரோனா உச்சத்தில் இருக்கும் நிலையில் பாதிப்பு குறைவான மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஆக்சிஜனை அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து மரணங்கள் பெரும் அதிர்ச்சி. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் கொரோனாவுக்கு அடுத்தடுத்து 2023 பேர் உயிர்ந்துள்ளனர் என அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. இன்று 2,95,41 பேருக்கு தொற்று உறுதியானதால் பாதிப்பு எண்ணிக்கை 1,56,130 ஆகவும் 1,67,457 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,32,76,000 ஆகவும் 2,023 பேர் இறந்ததால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,82,553 ஆகவும் அதிகரித்துள்ளது.